வணக்கம் குழந்தைகளே இன்னைக்கு நாம் தமிழ் பார்க்கலாம் எல்லோரும் தமிழ் புக் எடுத்துக்கோங்க தமிழ் புக்கில் பக்க எண் இருபது எடுங்க எனக்கு எது கடினம் இல்லை வரைக இங்கே பாருங்கள் இங்கே நாலு படங்கள் கொடுத்துருக்காங்க இந்த நாலு படத்தில் இருக்கிற விலங்குக்கு இல்லை பறவைக்கு எது கடினம் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சி நாம் அந்த இடத்துல என்ன பண்ணணும் இந்த மாதிரி கை வரையணும் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா பாருங்க குரங்கு கொடுத்துருக்காங்க இதுக்கு எது கடினம் இல்லைன்னு பாக்கலாமா வானில் பரப்பேன் வருமா வராது குழி பறிப்பேன் இது வருமா இதுவும் வராது மரம் ஏறுவேன் குரங்கோட குணமே என்னதுதான் மரம் ஏறதுதானே அப்ப இதுதான குரங்கு கடினமா இருக்காது அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணுங்க கை வரைஞ்சிக்கோங்க அடுத்தது ரெண்டாவது மயில் கொடுத்துருக்காங்க மயிலுக்கு எது கடினம் இல்லைன்னு பார்க்கலாமா நன்றாக பேசுவேன் மயில் போய் பேசுமா பேசாததான் நான் விட்டுருங்க நீரில் நீந்துவேன் இதுவும் பண்ணாது அடுத்தது பாருங்க நடனம் ஆடுவேன் மயில் நடனம் ஆடி பார்த்துருக்கீங்களா மலவரப்பில மயில் என்ன பண்ணும் அதோட தோகை இருக்கு பார்த்தீங்கன்னா இதை விரிச்சு அழகாக நடனம் ஆடுமாமா அப்ப இதுதான் கடினம் இல்லை அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கை வரைச்சிக்கங்க அடுத்தது மூணாவது நத்தை கொடுத்துருக்காங்க வேகமாக ஓடுவேன் நத்தை வேகமா ஓடுமா நத்தை தான் போகும் தான் ஊர்ந்து போகும் ஓட்டை சுமப்பேன் நத்தைக்கு மேலே ஓடு இருக்குது பார்த்தீங்களா அதனால் என்ன ஒரு இதுதான் இதுக்கு கடினம் இல்லை அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்க இந்த மாதிரி கை வரைஞ்சிக்கோங்க பாடல் பாடுவேன் இது வருமா வராது நான் அப்போ விட்டுருங்க நான்காவது நாய் கொடுத்துருக்காங்க இதுக்கு எது கடினம் இல்லைன்னு பார்க்கலாமா பாருங்க மோப்பம் பிடிப்பேன் மோப்பம் அப்படின்னா வாசனையை கண்டுபிடிக்கிறது நம்ம வீட்டில் சமையல் செய்கிற வாசனையை கண்டுபிடிக்கிறது வேறு யாராவது புதுசாக வந்தாங்கன்னா அவங்களோட வாசனை கண்டுபிடிப்பாங்க இந்த கொலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அதோட இடத்துல டிவியில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்குமே நாய் என்ன பண்ணும் ஈஸியாக அந்த வாசனையை வச்சு யார் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கும் முடியல அப்போ நாயோட குணம் இந்த மோப்பமும் பிடிக்கும் அப்போ இதுதான் அதுக்கு கடினம் இல்லை அந்த இடத்துல கை வரைஞ்சிக்கோங்க அடுத்தது பாருங்க மரம் ஏறுவேன் இது வருமா வராது தான் நான் விட்டுருங்க பாரம் சுமப்பெண் இதுவும் வராது விட்டுருங்க அடுத்தது ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை பாடலில் இருந்து எடுத்து எழுதுக இங்கே ரெண்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க இந்த வார்த்தையில முடியற பார்த்தீங்களா கரடி இடம்னு எப்படி முடியுது இடம்னு முடியுதா தூரம் என்று என்றுன்னு முடியுதா இதே மாதிரியான முடிகிற மாதிரி வார்த்தைகள் பாடலில் இருக்குது அதை நாம் கண்டுபிடிச்சி எழுதணும் கரடியிடம் மாதிரியே என்னென்ன வார்த்தைகள் முடியுதுன்னா பறவை இடம் மீன்களிடம் அடுத்தது எங்களிடம் அதே மாதிரியே தூரம் என்றுன்ற மாதிரி முடிகிற வார்த்தை என்னென்னா இருண்டதென்று ஆழமென்று கடினமென்று அடுத்தது முதல் எழுத்தை மாற்றி எழுதுக இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க இதோட முதல் எழுத்தை மாற்றணும் அப்படின்னா பொருள் தர மாதிரி வேற ஒரு வார்த்தை உருவாகும் அது மாதிரி எழுதணும் பாருங்க முதல் எழுத்து ஆ இருக்கா ஆதரவை இங்கே என்ன போட்டிருக்காங்க பா போட்டு பாடுன்னு மாற்றிருக்காங்களா அடுத்தது கா போட்டு காடுன்னு மாற்றிருக்காங்களா இதே மாதிரி மீதியை நாம் மாற்றலாம் முத அடுத்தது பாருங்கள் என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களா முதல் எழுத்து வா அப்ப வாக்கு பதிலாக என்ன போடலாம் பா போடலாமா பா போட்டு இல் போட்டா என்ன வரும் பாயில் பால் அடுத்தது கா போட்டு பாருங்க கா போட்டோம்னா காயில் கால்னு வருதா அடுத்தது மூணாவது ப டை படை கொடுத்துருக்காங்களா முதல் எழுத்து ப பாக்கு பதிலாக என்ன போடலாம் வா போடலாமா வா போட்டோம்னா வ டை வடைன்னு வருமா அடுத்தது டை கடைன்னு வருமா கடைசியாக க இல் கல் இருக்கா அப்போ முதல் எழுத்து க காக்கு பதிலாக என்ன போடலாம் வீ போடலாமா வீ போட்டோம்னா வி இல் வில்னு வருமா வேற என்ன போடலாம் போட்டோம்னா என்ன வரும் பயில் பல் அப்படின்னு மாறுமா குழந்தைகளா இந்த பக்கத்தை இதே மாதிரி நீங்களும் எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் சரிங்களா அடுத்தது பாருங்க பலமுறை சொல்லி பழகுக இங்கே பாருங்க இங்கே டங் ட்விஸ்டர் மாதிரி சில வரிகள் கொடுத்துருக்காங்க இதை எப்படி படிக்கிறதுன்னு பார்க்கலாம் சருக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் திருப்பி படிங்க சருக்கு மரத்தில் சறுக்கலாம் வழுக்கு மரத்தில் வழுக்கலாம் அடுத்தது காற்றிலே பரந்த கீற்று சேற்றிலே விழுந்தது காற்றிலே பரந்த கீற்று சேற்றிலே விழுந்தது மூணாவது உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது உருண்டு விழுந்த உருளை உருளுது புரளுது இதே மாதிரியே நீங்களும் படிச்சு பாருங்க